சந்தையில் 14 கடைகளில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காராபுரம் கோட்டைமேடு பகுதியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பின்புறம் உள்ள சந்தைப்பேட்டையில் நகராட்சிக்கு சொந்தமான பிளாஸ்டிக் மற்றும் அட்டைகள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த குடோன் ஒன்று உள்ளது. இது பழைய பேப்பர்கள் மற்றும் பிளாஸ்டிக் மலை போல் குவித்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று மாலை 5 மணி அளவில் அங்கு திடீரென தீப்பிடித்தது. இதனால் அங்கிருந்து கரும் புகை கிளம்பியது. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் காராபுரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து தீயணைப்பு நிலைய அலுவலர் ஜெயச்சந்திரன் தலைமையில் ஒரு தீயணைப்பு வாகனங்களில் வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று தீயை அணைக்க முயற்சி செய்தனர். ஆனால் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீயை அணைக்க முடியவில்லை. தீ கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. மேலும் அந்த பகுதியில் கரும்புகை கிளம்பியது. சுற்றியுள்ள அடுத்தடுத்த கடைகளுக்கு மலமளவென தீ பரப்பியது. இதைத் தொடர்ந்து தாராபுரம் நகராட்சி குடிநீர் லாரி மூலம் தண்ணீர் வரவழைக்கப்பட்டன. இது நகராட்சி தண்ணீர் லாரியை தீயணைப்பு வாகனத்தில் இணைத்து தண்ணீரை உறிஞ்சி 1 மணி நேரமாக தீ அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தீ விபத்தின் காரணமாக அந்த பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மேலும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. தீ விபத்து குறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீ எப்படி பிடித்தது, மின் கசிவு காரணமா அல்லது வேறு ஏதாவது காரணமா, அல்லது அருகில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு வந்தவர்கள் புகைப்பிடித்துவிட்டு அப்பகுதியில் சிகரெட்டை அணைக்காமல் போட்டுவிட்டு சென்று விட்டார்களா என விசாரணை நடத்தி வருகின்றனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.